Hi friends, welcome back to my channel, Srinika's Home Idea. Now, I am Sandhya Nandakumar. So, how are you? I am safe. So, I am going to a super recipe. So, first time subscribe to my channel. Hi friends, இன்னைக்கு நாம பண்ண போறது நூக்கோல வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் friends. சோ வந்து chicken taste-லயும் ஒரு mutton taste-லயும் வந்து அது ஒரு non-veg taste-ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா வந்து ஒரு நூக்கோல வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். சோ அந்த நூக்கோல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். சோ நூக்கோல வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. சோ ஒரு பவுல் ஃபுல்லா இந்த மாதிரியான நூக்கோல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். So, இதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தறலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயத்தை வந்து chop பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து தான் நம்ம வந்து அரைக்க வேண்டிய மசாலா பொருள் என்னன்னு பார்த்தறலாம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேட்ல வந்து நான் பாத்தீங்கன்னா வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு வச்சிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வச்சிருக்கேன். சோ அவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ வந்து அடுத்து என்னன்னு உங்களுக்கு காமிக்கறேன் பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 6 ல இருந்து 7 பல் பூண்டு வந்து மாரி வச்சிருக்கேன். சோ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம சூப்பரா வந்து இந்த நூக்கோல் கிரேவி பண்ணிரலாம். இப்போ நம்ம வச்சிருக்க எல்லா பொருளையும் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம் ஃபர்ஸ்ட். சோ இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் அரைச்சு கொண்டு வந்தறலாம். சோ தனியா சேக்க தேவல அப்படியே வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து வந்தறலாம். சோ இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடர் நமக்கு கிடைச்சிச்சு பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை நம்ம சேக்கறோம். சோ அரைக்க போறதனால நான் வந்து சரியா எல்லாம் கட் பண்ணல. சோ அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டேன். சோ இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி ஒரு துண்டு வந்து எடுத்துக்கொண்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது வந்து திப்பி திப்பியாக நின்றுடும். ஸோ அதனால் வந்து இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சியை சேர்த்துருங்க. இதோடு சேர்த்து நம்ம வச்சுருக்க அந்த பூண்டையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் நம்ம இதையும் திருப்பி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸாக அரைச்சிருக்கோம். ஸோ ஒன்று ரெண்டுமா அரைச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து மண்சட்டியில் செய்கிறேன். நல்ல மண்சட்டி எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்க்க போகிறோம். ஜீரகமும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெருங்காயத்தூளை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இதோட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூக்கோலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம். ஸோ நூக்கோல் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நல்லா வதக்கி விடுங்க, இல்லைன்னா வேகாத அளவுக்கு இருக்கும். ஸோ நல்லா எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாலாம் இதில் கோட்டாகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போது நம்ம வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து அலசி இதிலே சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக நம்ம உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நீர்க்காயினால் வந்து உப்பு நிறைய இழுக்கும், அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனே நிறைய உப்பு போட்டுட்டிங்கன்னா அப்புறம் ரொம்பவே உப்பு கறி காமிச்சிடும். அதனால் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். தேவைப்பட்டால் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரணும், அப்போ தான் இந்த கிரேவி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ வந்து கிளறி விட்டு மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ லைட்டாக உப்பு பார்த்தாத மாதிரி இருந்தது இந்த ஸ்டேஜில். ஸோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணி சுண்டிடுச்சு. நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நம்ம இதை சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் போல் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து சேர்த்துட்டேன். இப்போ திருப்பி இன்னும் தடவை கலக்கி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிருக்கேன். நம்மளுடைய சூப்பரான நூக்கோல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியை நீங்கள் வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை, அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.